Hello everyone, this is Shruti. Welcome to Shruti's Heuristics. So in the video, we will talk about how to utilize the newspaper session and how to utilize the full benefit of the newspaper session. So in the newspaper, you will be able to use the newspaper. But the maximum questions are going to be asked. Answer பண்ண தெரியணும் கரண்ட் अफेयर्स இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எந்த வெப்சைட்ல படிக்கிறது அப்படின்றது நமக்கு பெரிய டவுட்டாவே இருக்கு ஏனா நிறைய क्वेश्चंस பாத்தீங்க அப்படினா எதில இருந்து வருது அப்படினே சொல்ல முடியாது சோ நமக்கு நியூஸ்பேப்பர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்படினு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியுது சோ நியூஸ்பேப்பரோட முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு இதில இருந்து புரிஞ்சிருக்கும் இந்த ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் கிளர்க் மெயின்ஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்துருந்தீங்க அப்படினா நியூஸ்பேப்பர்ல இருந்து ஓப்பன் क्वेश्चंस ஆவே கேட்டிருந்தாங்க நான் வந்து ஒரு 4 क्वेश्चंस நம்ம பார்த்ததுல கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நான் வந்து போட்டுருப்பேன் அதுல அப்படியே நம்ம வந்து என்ன கண்டென்ட் இருக்குன்றத பார்த்தோம் அப்படியே தான் அந்த क्वेश्चनல வந்து கேட்டிருந்தாங்க சோ அதனால இந்த செஷன் நம்மளோட நியூஸ் பேப்பர் செஷனை எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் சொல்றேன் இத நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பட் இத நீங்க ரெகுலரா பண்ணும்போது மட்டும் தான் ফুল பெனிஃபிட்ட நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா எடுத்துக்க முடியும் சும்மா ஒரு நாள் பார்த்துட்டு அடுத்த நாள் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படினா அது பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஏன் மேலேயும் தப்பு இருக்கு நான் கண்டென்ட் வந்து ரெகுலரா கொண்டு வர மாட்டேன்றேன் பட் இனிமே வந்து ரெகுலரா உங்களுக்கு ஒரு 5 o'clock குள்ள நான் என்ன பண்ணிடுவேன் அப்படினா கண்டென்ட் வந்து கொடுத்துருவேன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா எப்படி இந்த செஷனை நீங்க யூஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு நம்ம பாப்போம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படினா நீங்க நியூஸ் பேப்பர் ఫిజికల్ பேப்பர் வாங்கிக்கணும் ஓகேவா ఫిజికల్ பேப்பர் நீங்க வந்து வாங்கிக்கோங்க நீங்க ஆப்ல படிக்கிறதா இருந்தா உங்களுக்கு கண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் ஏனா நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய மாக் டெஸ்ட் போட்டு பாப்போம் and நிறைய वीडियोस வந்து நம்ம பாப்போம் லேப்டாப் போன்ல தான் பாப்போம் சோ நம்ம கண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்கும் அதனால பெஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்றது உங்களுக்கு ఫిజికల్ பேப்பர் வாங்கிக்கோங்க அப்படினு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இல்ல முடியல அப்படிங்கறவங்க முடியாத பட்சத்துல நீங்க வந்து ஆப்ல போய் கூட நீங்க ரீட் பண்ணிக்கோங்க எனக்கு கண்ணு ஒண்ணும் ப்ராப்ளம்ல இருக்காது தல எல்லாம் வலிக்காது நானு ஆப்லயே பாத்துக்கறேன் அப்படி நினைச்சீங்கனா நீங்க போய் ஆப்லயே கூட ரீட் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு முடிஞ்சதுன்னா ஆப்ல ரீட் பண்ணுங்க இது வந்து ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் என்ன பண்ணனும் அப்படினா நம்ம வீடியோ நான் ஈவினிங் குள்ள போடுறேன் அன்னைக்கான கண்டென்ட் அந்த ஈவினிங் குள்ள போடுறேன் நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா நம்ம வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் எடுத்து கையில வச்சுக்கோங்க ஆனா அப்ப படிக்காதீங்க நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு வீடியோவையும் சேர்த்து அந்த மாதிரி நீங்க வந்து பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட் வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சிடுங்க 1.5x ல கூட நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு நான் குடுக்குறதே கண்டென்ட் ஒரு 40 मिनिट्स குள்ள கொடுத்துருவேன் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படி நினைச்சீங்கனா நீங்க 1.5x ல கூட வச்சு பாத்துக்கோங்க தட் இஸ் யுவர் விஷ் உங்களுக்கு வந்து நான் எனக்கு பொறுமையா பார்த்தா தான் பிடிக்கும் அப்படி நினைச்சீங்கனா நார்மல்ல வச்சு பாருங்க இல்ல எனக்கு டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படி நினைச்சீங்கனா நீங்க வந்து ஒரு 1.5x ல வச்சு வீடியோவை பார்த்து முடிச்சிருங்க ஓகேவா finish வீடியோ இது வந்து செகண்ட் ஸ்டெப் மறந்துடாதீங்க நம்ம வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சிரணும் முடிச்சிட்டு போன் ஒரு பக்கம் ஓரமா வச்சிரணும் வச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படினா 3rd நியூஸ் பேப்பரை நீங்க எடுக்கணும் நாம என்னென்ன கண்டென்ட்லாம் பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தேனே அந்த கண்டென்ட் எங்க இருக்கு அப்படினு சொல்லிட்டு தெரிஞ்சிரும் அத மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா ரீட் பண்ணுங்க ரீட் தி கண்டென்ட் ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணணும் ஓகேவா ரீட் பண்ணிட்டு நம்ம சொன்ன மீனிங் வந்து வருதா நம்ம சொன்ன பாயிண்ட் வந்து வருதா அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் செக் பண்ணணும் சோ தட் இது வந்து நீங்க 2 தடவை படிச்ச மாதிரி கணக்கு வந்துரும் நீங்க வீடியோலயே ஒரு தடவை கேட்டிருப்பீங்க ஒரு தடவை மைண்ட்ல உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் அதுக்கு அப்புறம் இப்போ நீங்களா போய் இந்த கண்டென்ட் ரீட் பண்ணும்போது சூப்பரா உங்க மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும் நீங்க ரிவைஸ் கூட பண்ணனும் அப்படிங்கற ஒரு அவசியமே கிடையாது இந்த மாதிரி நீங்க வந்து நியூஸ் பேப்பரை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படினா சோ அதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படினா 4th நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா நீங்க ரீட் பண்ணிருப்பீங்க நம்ம வந்து வீடியோல இந்த இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்லிருப்பேன் உங்களுக்கு ரீட் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் சோ இதுலயே வந்து ஒரு 80% உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும் மிச்ச இருக்கிற 20% ஆஃப் கண்டென்ட் மட்டும் என்ன ஆகும் அப்படினா மைண்ட்ல உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அத மட்டும் என்ன பண்ணுங்க அப்படினா எழுதி வச்சுக்கோங்க ரைட் தோஸ் கண்டென்ட் அலோன் ஓகேவா அதாவது எந்த பாயிண்ட் வந்து உங்க மைண்ட்ல உட்கார்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு இல்ல ஆசியான் அப்படினு சொல்லிட்டு நாம பார்க்கறோம் அப்படினா அதனுடைய மெம்பர் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது அதை மட்டும் நீங்க எழுதுங்க அப்புறம் அவங்க ஃபார்ம் பண்ண இயர் அதை மட்டும் நீங்க வந்து எழுதுங்க இதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா எழுதிக்கோங்க மற்றபடி அவங்க என்ன ஆசியான் பத்தி என்ன நியூஸ் நம்ம பார்க்க வர்றோம் அப்படின்றத உங்க மைண்ட்ல 2 தடவை நம்ம ரீட் பண்ணாலும் சூப்பராக ரெஜிஸ்டர் ஆயிடும் ஸோ அதனால இந்த கண்டென்ட் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க இந்த 4 ஸ்டெப்பை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ரெகுலராக பண்ணுங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல டெஃபினட்டா சொல்றேன் எல்லாரை விட நீங்க வந்து பெஸ்ட் ஸ்கோர் வந்து எடுக்கலாம் நம்ம இதுதான் இவ்வளவுதான் எடுக்க முடியும் அவ்வளவுதான் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா அந்த பேப்பர்ல வந்து உங்களுக்கு நீங்க இவ்வளவுதான் அட்டன் பண்ண முடியும்னே செட் பண்ணி வச்சிருப்பாங்க
இதுக்கு மேல யாரா இருந்தாலும் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதனால நீங்க அந்த எக்ஸாம்ல கரெக்டா வந்து படிச்சுட்டு போயிருந்தீங்க, இந்த மாதிரி படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா சூப்பராக ஓவராலாக எல்லாத்த விட நீங்கள் அதிகமாக மார்க் வந்து எடுத்துக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ இப்படி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிஏக்கு எந்த வெப்சைட்னாலும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுதான் படிக்கணும், அதுதான் படிக்கணும்னு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளால சொல்ல முடியாது. பட் நீங்கள் தான் ஒரு பெஸ்ட்டு சோர்ஸாக இருக்கணும் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிஏ படிக்கிறதுக்கு பெஸ்ட்டு சோர்ஸ் யார் அப்படின்னா நீங்கள் தான். நீங்கள் தான் போய் தேடணும், நீங்கள் தான் ரீட் பண்ணணும் நிறையா. ஸோ அதுலேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ அதை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எந்த சைட்லனாலும் நீங்கள் வந்து சிஏ படிங்க. சிஏ படிச்சுட்டு, ஏன்னா இப்போ கேட்குறது கரண்ட் அஃபேர்ஸில், நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பேங்கிங் கொஷின்ஸ், என்ன ஆப் பண்ணாங்க, இந்த பேங்க் என்ன பண்ணாங்க, அப்புறம் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஷேர் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி டேரெக்டாக தான் இப்போ வந்து கேட்குறாங்க கரண்ட் அஃபேர்ஸில். அண்ட் இன்டெப்த்தாக எதை கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஓவரால் ஸ்கீம் பற்றி கேட்குறாங்க. அது வந்து நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர் கண்டென்ட் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் எந்த வெப்சைட்னாலும் நீங்கள் வந்து படிங்க, பட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வெப்சைட் எடுத்துகிட்டு நீங்கள் சிஏ படிச்சுட்டு நியூஸ் பேப்பரையும் இந்த மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நல்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து நாட் ஓன்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நம்ம கண்டென்ட் ரெகுலராக வந்துடும், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி படித்தா மட்டும்தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளால் கரண்ட் அஃபேர்ஸில் சூப்பர் மார்க், ஜென்ரல் அவேர்னஸில் வந்து செமையான ஒரு மார்க் வந்து எடுக்க முடியும். ஏன்னா இப்போ எல்லா செக்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் ஆப்டிடியூட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு டஃப்பாக தான் கேட்டு வைக்கிறாங்க. நம்மளால் வந்து அதுக்கு மேலே அட்டன் பண்ண முடியல, சுற்றி சுற்றி உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டுலையுமே சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் அழகாக காமிக்கலாம். இந்த இதில் டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியாது, ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் ரொம்ப பெரிய டாப்பராக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் ஆப்டிடியூட் ரீசனிங்கில் வந்து நல்லா செய்யலாம். பட் டிஃப்ரென்ஸ் காமிக்கக்கூடிய செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ். நீங்கள் இப்போ நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரீட் பண்ணீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, இங்கிலீஷ்க்கும் சேர்த்து தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரீடிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃப்ளோவில் வந்து வந்துடும். நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுவீங்க, நம்ம வீடியோ பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் எடிட்டோரியலையும் நீங்கள் ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நியூஸையும் நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் ரீட் பண்ணும்போது ரீடிங் வந்து ஃப்ளோ ஒரு செமையான ஒரு ஃப்ளோ வந்து வரும், இன்ஃபர்மேஷனை டக்குன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க, உங்கள் மைண்டில் டக்குன்னு ஏறிடும். இப்போ ஏபிசிடிலாம் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறோம். ஏன் அப்படின்னா நம்ம அடிக்கடி இந்த ஏபிசிடியை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ப்ராக்டிஸ் ரொம்ப இதை பார்த்து பார்த்து நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடறோம். அதே மாதிரி தான் வார்த்தையையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வார்த்தை டக்குன்னு நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்போ இந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த வார்த்தை தான் வரும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மேபி அதோட பேர் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இதுக்கடுத்து நவுன் வரும், இதுக்கடுத்து வெர்பு வரும், இதுக்கடுத்து அட்ஜெக்டிவ் வரும் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் வேர்டு தான் வரும்ன்றது கன்ஃபார்மாக தெரியும் உங்களுக்கு, நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் தெரியும். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி வே டு இம்ப்ரூவ் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரீட் பண்ணணும், இல்லை வேறு எதுலேயே நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னு கூட நீங்கள் பண்ணலாம். ஏன் புக்கு ரீட் பண்ணாலாம், ஏதாவது நாவல் புக்கு ரீட் பண்ணாலாம் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகாதா அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும், பட் அதில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மிஸ் ஆகும், சிஏ மிஸ் ஆயிரும். பட் நியூஸ் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு நீங்கள் சேர்ந்து ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஆயிரும், உங்கள் டைமையும் கம்பைண்டாக செலவு பண்ண மாதிரி ஆயிரும். இந்த ரெண்டு விஷயத்துக்கு சேர்த்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிரும், டைமும் வந்து ஒரே இதுக்கு முடிஞ்சு போயிடும். ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், மறுபடி மறுபடி நான் சொல்லிட்டு இருக்கிறது இந்த விஷயம் தான், நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபிசிக்கல் பேப்பர் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங், நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பர் கண்டென்ட் வந்து நான் அதில் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துட்றேன், இந்த நான் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வரேன்ல அதை கூட நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் நீங்கள் போய் ஃபிசிக்கல் பேப்பரில் ரீட் பண்ணால் தான் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நான் அந்த கண்டென்ட் கொடுத்து நீங்கள் இதில் ரீட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்கி நீங்களாக ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களை நீங்கள் 100% இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதை தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை ரெகுலராக பண்ணணுன்ற இதை வந்து மைண்ட் செட்டை நம்ம வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியும், ஓகேவா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங், டாடா பேபேசி. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தேன்னா டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள்.